ஹாய், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் ரெசிபி, பாதாம் மில்க். வாங்க, இதை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். பாதாம் மில்க் செய்யறதுக்கு இன்றைக்கி நான் 1/3 கப்பு பாதாம் எடுத்து சோக் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது கூடவே ஒரு 10 கேஷ்யூஸ் வந்து சோக் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் இம்மீடியட்டாக இதை கன்சியூம் பண்ண போகிறீங்க அப்படியே அப்படின்னா, நீங்கள் அரைக்கும்போது பால் ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இல்லை ஒரு 4-5 days நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஹெல்த் ட்ரிங்க்லாம் நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பாதாம் மில்க்கும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இது தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாதாம் கேப் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1/2 teaspoon போல் கீ வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துப்போம். இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ இதை ஒரு 8-10 minutes போல் குக் பண்ண போகிறோம். தேவைப்பட்டால் அடி பிடிச்சிச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஒரு 1 teaspoon போதும். அண்ட் கலர் கொடுக்கறதுக்கு சாஃப்ரான் இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சாஃப்ரான் சேர்க்க விருப்பப்படாதவங்க கலருக்காக கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்ச் டர்மரிக் பவுடர் அதையுமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன பிஞ்ச் டர்மரிக் பவுடர் அதையும் வந்து சேர்த்து காமிக்கிறேன். இதை இந்த அளவுக்கு சேர்த்தீங்கனாவே உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ ஒரு 3-4 minutes போல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 teaspoon சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 tablespoons அளவுக்கு சுகர். இதில் நான் 1/2 sugar தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா மீதி சுகர் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, மில்கோடு மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்படுறவங்களுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பாதாமோட அந்த ரா ஸ்மெல் போயிட்டு இந்த சுகர் எல்லாமே இன்கார்பரேட் ஆகணும். இப்போ எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இந்த குவான்டிட்டி குக் பண்ணுறதுக்கு எனக்கு 6-7 minutes போல் ஆச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி நமக்கு டைம் வேரி ஆகும். ஸோ பாதாம் மில்க் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மில்கோடு மிக்ஸ் பண்ணோன்னா பாதாம் மில்க் ரெடி. ஸோ நம்ம செஞ்ச பாதாம் பேஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் தாராளமாக நீங்கள் 1 week வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மில்கோடு மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ தேவையான அளவு நம்ம பாதாம் பேஸ்ட் எடுத்துக்கலாம். என் ரெசிபியில் நான் 4 tablespoons சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப மைல்டான ஸ்வீட்னஸ். ஸோ இப்போ தேவையான அளவு சுகர் ஒரு 1 teaspoon போல் நான் சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு பால் சேர்த்து. ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாதாம் பேஸ்ட், சுகர் அண்ட் மில்க் ஆட் பண்ணி இந்த பாதாம் மில்கை ரெடி பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம சர்விங் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டாப்பிங்க்கு சாப்ட் பிஸ்தா, ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ்.
மினிமல் டைமில் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு செய்கிற ரெசிபி நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹெல்த் ட்ரிங்க்ஸை குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கோ கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி அப்பப்போ பாதாம் பேஸ்ட் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் இதையே ஒரு ஹெல்த் ரெகுலர் ஹெல்த் ட்ரிங்காகவுமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னாலும் இந்த பேஸ்ட்டை நம்ம 1 or 2 days பிஃபோர் கூட நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியும் வச்சுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.